எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் பொதுமக்களிடம் பெறப்படும் புகார் மனுக்களின் விசாரணையை கண்காணிக்கும் வகையில் முழுவதும் கணினி மையமாக்கப்பட்ட மனு விசாரணை கண்காணிப்பு மையம் எனும் கணினி மென்பொருளின் மைய அறையை மாவட்ட காவல் அலுவலகத்தில் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ ஷியாமலா தேவி திறந்து வைத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மனு விசாரணை கண்காணிப்பு மையம் என்ற புதிய திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது. நிலையத்துக்கு சென்று ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அது இமீடியட்டாக அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் வந்து அதை என்ட்ரி போடுவாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ட்ரி போடும்போதே இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸர்ஸ்க்குமே எஸ்ஐ இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி இன்ஸ்பெக்டர், எஸ்பி எல்லாருக்குமே உடனடியாக அது வந்து தகவல் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான மனுக்கள் வந்து முக்கியமானதாக இருந்தால் நேரடியாக கண்காணிக்கப்படும் உயரதிகாரிகள் மூலமாக. உடனடியாக மனு கொடுக்குற விஷயம் வந்து உயர் அதிகாரிகளுக்கு தெரிகிறதுனால அதன் மூலம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும், தீவிரமாக எடுக்கப்படும், சட்டப்பூர்வமாக எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல், கொடுக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் வந்து எந்த மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் இங்கே சென்ட்ரலைஸ்டு இங்கே வந்து எஸ்பி ஆஃபீஸ் மூலமாக அதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இதன் மூலமாக பெருவாரியான மனிதர்கள் அதன் மூலமாக சாட்டிஸ்ஃபை அடைவார்கள். சப்போஸ் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அவங்களை திருப்பியும் கூப்பிட்டு அவங்கள வந்து மறு விசாரணை செய்வோம். சப்போஸ் அவங்கள ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை வந்தாங்கன்னா எத்தனை முறை அவர்கள் வந்து காவல் நிலையத்துக்கு வராங்க என்ற தகவலும் எங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக அவர்கள் ஏன் மூணு தடவை நாலு தடவை வர வைக்க வேண்டிய காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் வேறு துறையில் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அதற்கும் நாங்கள் உதவி செய்வோம். இது புதுமையான ஒரு திட்டம். சென்ட்ரல் ஜோனில் இப்போதான் ஃபஸ்ட் டைமாக டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் பொதுமக்களும் தன்னுடைய பெட்டிஷன் நிலைமை என்ன, அது சிஎஸ்ஆராக இருக்கா, பெட்டிஷனாக இருக்கா, எஃப்ஐஆர் கன்வெர்ட் ஆயிடுச்சா, அல்லது வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாறியிருக்கா, அல்லது வேறு ஸ்டேஷனுக்கு மாறியிருக்கா என்ற தகவலும் அவர்களுக்கு உடனுக்குடன் எஸ்எம்எஸ் மூலமாக அறிவிக்கப்படும். ஸோ ஒரு காமன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக இப்பொழுது தன்னுடைய பெட்டிஷன் என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை அவர்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். நன்றி. அதிமுக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சியில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழலை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அருணாச்சலம் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாலக்கரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம்.